பச்சைக்கொட்டை குழம்பு செய்கிறோம், அது எப்படி செய்கிறோங்கிறத வாங்கி பார்க்கலாம். வந்து இது மாதிரி காயை உரிக்கணும், நல்லா உரிச்சி சுத்தமாக இந்த கொட்டையிலேருந்து தண்ணியில் போட்டு அலசிட்டு போட்டு வேவிச்சு உப்பு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வேவிக்கணும். வேவிச்சு இறக்கி வச்சு கடையும் போது வெங்காயம் பூண்டும் நசுக்கி அதுலேயும் போட்டு அப்படி அத்தனை எண்ணெய் ஊற்றி கடையலாம். கடைஞ்சி தாளி செய்தால் நல்லா சூப்பராக இருக்கும் அது பச்சை கொட்டை குழம்பு. அது வந்து சாப்பாட்டுக்கும் ஊற்றி சாப்பிட்லாம், களி கிளறி களியில் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். பச்சை கொட்டை குழம்பு செய்ய இப்போ பச்சை கொட்டை போட்டு வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த பதத்தில் வெந்து தான் இதுக்கு உப்பு போடணும். உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்து வரும் எடுத்து வச்சு கடையலாம். வெங்காயம் பூண்டு இது போட்டு கடைஞ்சிக்கலாம். இது கடைங்க, இது மஞ்சத்துக்கு அப்புறம் தான் தண்ணியை ஊற்றிக்கலாம். வெங்காயம் பூண்டுலாம் பச்சையாக போடுறது இல்லை, இந்த பச்சை கொட்டை குழம்பு அப்படியே பச்சையாக நசி போட்டால் தான் நல்லாயிருக்கும். கரைஞ்சிச்சு. இது வந்து பச்சை கொட்டை குழம்புன்னு இப்படி கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கணும் தான் நல்லாயிருக்கும். நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். ஆனால் என் பூண்டுலாம் போட்டு கரைஞ்சிருக்கணும் இல்லையா, அதனால கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் எல்லாம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. கணிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு, இனிமேட்டு சாப்பிடணும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம்.